ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இன்றைய நவீன உலகத்தில் வாழும் மக்கள் கடவுள் நம்பிக்கற்றவர்களாக மாறி வருகிறார்கள். நம்முடைய முந்தைய தலைமுறை கிறிஸ்தவர்களிடம் காணப்பட்ட தேவ பக்தியும் நம்பிக்கையும் இந்த தலைமுறை பிள்ளைகளிடத்தில் குறைந்து காணப்படுகிறது. கர்த்தரை நம்புவதை விட்டுவிட்டு தங்களுடைய படிப்பை, வேலையை, வருமானத்தை, பணத்தை, செல்வத்தை நம்புகிறார்கள். கர்த்தர் அவசியமில்லை என்று நினைக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் இந்த விஷயத்தை குறித்து விசாரித்து அவர்களை தேவ பக்திக்குள் வழிநடத்தி கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள மனிதனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதத்தை, நன்மையை கொண்டு வரும். சங்கீதம் 31:19 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, கர்த்தரை நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதில்லை. கர்த்தர் எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தைய போலாக்குகிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. தாவீதை குறித்து நாம் வாசிக்கும் போது கர்த்தர் கரவலாடுகளின் பின்னே தெரிந்த தாவீதை இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து ராஜாவாக்கினார். ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்து கானான் தேசத்தை அவனுடைய சந்ததிக்கு கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தினார். இன்று நாம் எல்லாரும் விசுவாசத்தினாலே ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம். இப்படி வேதாகமத்தில் அநேகரை குறித்து நாம் சொல்ல முடியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, இவர்கள் எல்லாருமே கர்த்தருக்கு பயந்து அவரை விசுவாசித்து வாழ்ந்ததினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இவர்கள் எல்லாரும் நமக்கு சாட்சிகளாயும் முன்மாதிரிகளாய் இருக்கிறார்கள். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுவதும் கர்த்தரை நம்புவதும் வீண் என்று சொல்லி ஒருபோதும் நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே நிச்சயம் வைப்பார். 2 Kings 18:5 நாம் வாசிப்போம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. இங்கே நாம் எசேக்கியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் கர்த்தர் மேல் அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்ததினாலே அவனுடைய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாயிருந்தது. கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அனுகூலமான வாசல் திறந்திருந்தது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புகிற உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் மிகப்பெரிய நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒரு நாளும் மறந்து போக மாட்டார். எசேக்கியாவின் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாய் இருந்தது போல உங்கள் காரியங்கள் அனைத்தும் வாய்க்கும்படி கர்த்தர் செய்வார். அனுகூலமான வாசல்களை திறப்பார். உங்களுடைய சிறுமையை மாற்றி உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 28:25 சொல்கிறபடி கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை செழிக்கும், நீங்கள் நிச்சயம் செழிப்பை காண்பீர்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதா,
கர்த்தாவே இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய சிறுமையை மாற்றி உம்முடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைய கேள்வி, கர்த்தர் ஆபிரகாமை எந்த மக்கள் கூட்டத்தினர் வாழ்ந்த பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்தார்? ஏ எகிப்தியர், பி பெலிஸ்தியர், சி கல்தேயர், டி சமாரியர். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.